இந்த வீடியோவில் ரெண்டு மேட்ரு பற்றி பேச போகிறோம். ஒன்று ஸ்ரீமதி கேஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேலத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி காயத்தில் வந்து இருக்குது. ஓகேங்களா, ரெண்டு விஷயத்தை பற்றி பேசுவோம். ஸ்ரீமதி இந்த கேஸை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பேசிகிட்ருக்காங்க. இப்படி இருக்கையில் நேற்று பார்த்தீங்கன்னா கோர்ட்டு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கோர்ட் சைடு வந்து இந்த கேஸ் வந்து முந்தா நேற்று ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வந்து நாங்கள் திங்கக்கிழமை எடுத்துகிட்டு போய் இதை வந்து உடனடியாக விசாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கையில் கோர்ட் சைடு அவங்க சொன்ன ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட் சைட்லேருந்து இந்த பொண்ணோட இறப்பு அப்படின்றது சூசைட் கிடையாது, மர்மமான முறையில் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்னா கொடுத்துருந்தாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்கொலை அப்படின்றதுக்கான அடையாளமே இல்லாத மாதிரி இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சம்திங் ஏதோ ஒரு மர்மமான முறையில் வந்து நடந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. தென் அவங்களோட பாடி, அதாவது ஸ்ரீமதி அந்த பொண்ணு இருக்கு பாருங்க, அந்த பொண்ணோட பாடியில் ரைட் சைடு மட்டும்தான் எல்லா காயங்களும் இருந்தது அப்படின்றது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கொடுத்த ஒரு உண்மையான தகவல். ஓகேங்களா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் உள்காயங்கள் எதுவுமே இல்லை, அதாவது பாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதயம் நுரையீரல் இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் வெளியே ஃப்ராக்சர் ஆகும் பாருங்க, அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேஸில் வந்து இருந்துச்சு, அதாவது அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில். தென் இப்போது நேற்று நம்ம கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட் சைடில் இந்த மாதிரி இதில் குழப்பமான விஷயங்கள் இருக்கிறனால திரும்ப பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து கொடுங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கள் அவங்களோட கண் பார்வையில் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பொண்ணோட பாடியை வந்து அகைன் ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்றது ஈவினிங்குள்ளே தெரியும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கொடுத்தாங்க அப்படின்னா அதில் என்ன மாதிரி தகவல் வருது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தென் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு பொண்ணோட கேஸு சிபிசிஐடிக்கு வந்து மாறிடுச்சு, போலீஸ் கையிலேருந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாறியிருக்கு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். ஐடியில், ஸ்கூலில், கல்லூரியில் இந்த மாதிரி படிக்கக்கூடிய இடங்கள், வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சூசைட் பண்ணி இறந்தாங்க அப்படின்னா அந்த கேஸை உடனடியாக பார்த்தீங்கன்னா சிபிசிஐடிட்ட மாற்றி விசாரிக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆல்ரெடி கொடுத்த உத்தரவு. அதன்படி இந்த கேஸும் பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த பொண்ணோட இறப்பில் மர்ம முறை இருக்குது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் அகைன் வந்து கன்ஃபார்ம் பண்ணுற விதத்தில் இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகுலபாணி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா மேச்சேரி ஸ்கூல், ஒரு ஸ்கூல் வந்து இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலு, வெள்ளூர், ஆமாம் வெள்ளூர், அந்த பொண்ணோட ஊர் வெள்ளூர். இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தான். அப்படி இருக்கையில் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு காலையில் வந்து கிளம்பையில் பார்த்தீங்கன்னா சம்திங் மைண்டு வந்து அப்செட் ஆகி தான் ஸ்கூலுக்கு வந்து போயிருக்கு. அது என்ன ரீசன் ஏது அப்படின்றதுனா விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்செட் ஆகி போயிருக்கு. அகைன் ஒரு 11:30 இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 30 டைமில் பார்த்தீங்கன்னா மாடிக்கு வந்து போயிருக்கு, மூணாவது மாடிக்கு போய் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கு. கீழே விழுகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட கால் தொடையில் பார்த்தீங்கன்னா அடிபட்டுருக்கு. தென் உடம்புல அங்கங்கே காயங்கள் வந்து ஏற்பட்டுருக்கு. உடனே பார்த்தீங்கன்னா அங்கேருந்த டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் நேமு மோகன குமார மங்கலம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு போல், அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்காங்க. தென் கலெக்டர், போலீஸ் எல்லோரும் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட விசாரிக்கும் போது சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக தான் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீமதி அப்படின்ற பொண்ணோட கேஸில் அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் தகவல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. அப்படி இருக்கையில் அந்த பொண்ணோட உடம்பில் உள்காயங்கள், ஃப்ராக்சர்ஸ் எதுவுமே ஆகாமல் எப்படி வந்து இறந்துச்சு அப்படின்றதான் ஒரு கேள்வி. தென் ஸ்கூலுக்குள்ளே எப்படி இந்த காண்டம் அப்படின்ற ஒரு விஷயம், ஆணுரை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு, குப்பைத்தட்டி ரூம் ஸ்கூலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனியாக ரெண்டு ரூம் வேறு இருக்குது அப்படின்ற மாதிரினா வந்துருந்துச்சு. தென் இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு வீடியோ வந்து வைரலாக பரவிட்டு இருந்துச்சு. அந்த ஸ்கூலில் வந்து ரூமுகள் சிசிடிவி கேமரா பார்த்துட்டே போகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து வந்துட்டு இருந்துச்சுல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது வந்து சக்தி ஸ்கூலோட வீடியோ கிடையாது. அதை பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க ப்ராப்பராக விசாரித்து இது பார்த்தீங்கன்னா வேறு ஸ்கூலோட வேறு ஒரு கண்காட்சி பதிவு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. ரைட்டு, இதெல்லாம் இருக்கட்டும். ஸ்ரீமதி கேஸுக்கு என்ன மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அகைன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சேஃபாக இருந்துக்குங்க. ஸ்கூலுக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், காலேஜுக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், வீட்டில் சாரி ஸ்கூலில் என்ன நடக்குதோ அதை வந்து பேரண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி ஷேர் பண்ணால் தான் அவங்களுக்கு தெரியும், அவங்க கேட்பாங்க, வைப்பாங்க. ஸோ நீங்கள்
சேஃபாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் சேஃபாக இல்லாமல் அகைன் ஏதோ ஆகி போயிடுச்சு அப்படின்னா பெற்றவங்களுக்கு கஷ்டம், சுற்றி இருக்கவங்களுக்கு கஷ்டம், எல்லாத்துக்குமே கஷ்டம். ஓகேவா? தட்ஸ் இட் மக்களே. இன்றைக்கி அடுத்தடுத்து ஏதாவது நியூஸ் வந்துச்சு அப்படின்னா ஸ்ரீமதி கேஸை பொறுத்த வரைக்கும் நான் வீடியோ வந்து பண்ணுறேன். இப்போ நான் கிளம்புறேன். டாடா அண்ட் பபாய்.